ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பி ஸ்டாண்ட் வந்து நிறைய மெத்தட்ஸில் வீட்லையே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட மேலே இருக்க மூடி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான மூடி. ஸோ இந்த மாதிரி திக்கான மூடி எடுத்திங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டாண்டு பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பியை சூடு பண்ணி குட்டியாக ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேன்னா அடுத்து வந்து உட்டன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்குது, அதை வந்து அந்த ஓட்டையில் வந்து செட் பண்ணிடலாம். நம்ம அந்த பிளாஸ்டிக் மூடியில் போடக்கூடிய ஓட்டை வந்து அந்த உட்டன் ஸ்டிக் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம ஃபெவிபாண்டோ க்ளூகனோ யூஸ் பண்ணி கூட அதை வந்து நல்லா ஒட்டிக்கலாம், இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்செட்டு வயர்லாம் வாங்கும்போது அதில் வந்து பேக் பண்ணியிருக்கிறதுக்கு, அதாவது அதை மடக்கி மொத்தமாக மாட்டுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வளச்சிக்கலாம். ஸோ நீங்கள் கட்டுக்கம்பி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேலண்டர் கேக்கில் கூட கட்டுக்கம்பி சின்னதாக இருக்கும், அதை கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உட்டன் ஸ்டிக்கில் வந்து இதை நல்லா வளைச்சி சி மாதிரி வரணும். அந்த வயரை வந்து நம்ம சி ஷேப்பில் வந்து வளைச்சி கரெக்டாக அந்த உட்டன் ஸ்டிக்கில் வந்து செட் பண்ணிடணும். அது மேலே கீழே இறங்கக்கூடாது, கரெக்டாக ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி வச்சிடணும். அந்த இடத்துல நீங்கள் செலோடேப் யூஸ் பண்ணி கூட ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து அழகாக ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம பொம்மையை நிற்க வச்சு பார்க்கலாம். நம்ம கீழே வந்து பேஸ் அந்த பிளாஸ்டிக் மூடி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிற்கும். ஏன்னா பார்பி டாலுமே ரொம்ப வெயிட்டானதும் இருக்கும், லைட் வெயிட்டானதும் இருக்கும். ஸோ லைட் வெயிட்டானதுக்கெலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டான பொம்மை எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்பி ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் இந்த வயருக்கு பதிலாக நீங்கள் கட்டுக்கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா கீழே அந்த பிளாஸ்டிக் மூடிக்கு பதிலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் ஷீட் மாதிரி நம்ம பவுச்சில் ரவுண்டாக வாங்கினோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு பேக்கிங் மெட்டீரியல். இது வந்து நல்லா திக்காக இருக்கிறத கூட நம்ம அடியில் பேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் ரெடி பண்ணோம்ல, அந்த உட்டன் ஸ்டிக்கை மட்டும் அப்படியே எடுத்து இதில் வந்து மாட்டிட்டேன். ஸோ இது வந்து நல்லா திக்காக இருக்கனால நல்லா அடியில் வரைக்கும் அந்த உட்டன் ஸ்டிக் வந்து போகணும். அந்த மாதிரி இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதில் வந்து இப்போ நம்ம பொம்மையை வச்சு பார்க்கலாம். இதுலேயுமே பாருங்கள் அழகாக பொம்மை வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்டாண்டு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து நம்ம பழைய பென்சில் அல்லது ஸ்கெட்ச் பென் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அதில் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக போட்டுட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து டைட்டாக நிற்காது. ஸோ அதனால் கரெக்டாக குட்டியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஸ்கெட்சை வந்து அதில் செட் பண்ணிவிட்டு ஃபெவிபான் க்ளூகன் யூஸ் பண்ணி கூட அந்த ஓட்டையில் அதை வந்து நீங்கள் ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைப் கிளீனர் எடுத்திருக்கேன். இந்த பைப் கிளீனரை அந்த ஸ்கெட்ச் மேலே சேர்த்து வச்சு இந்த மாதிரி டைட்டாக சுற்றிடுங்க. இதுவுமே ஒரு கட்டுக்கம்பி மாதிரி தான், நம்ம கட்டுக்கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை வந்து சி ஷேப்பில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதில் கேப்பில் வந்து நம்ம பொம்மையை வந்து நிற்க வச்சுக்கலாம். இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம லைட் வெயிட்டான பொம்மையை வந்து நிற்க வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேஸ் வந்து லைட்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஸ்கெட்சோட மூடியை வந்து நம்ம அடியில் கூட சேர்த்து வச்சு மாட்டிடலாம். இப்போ வந்து இதில் ஒரு பொம்மையை நிற்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ லைட் வெயிட்டான பொம்மைக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டிலில் அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வளைவாக இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா பார்பி டால் வந்து சாஞ்சி நிற்க வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அது மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கிறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம திக்கான வாட்டர் பாட்டில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வெயிட்டான பார்பி டால் கூட இதில் வந்து உட்கார வச்சுக்கலாம். ஸோ லைட் வெயிட்டான வாட்டர் பாட்டில் அப்படின்னா லைட் வெயிட்டான பார்பி டாலுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயிட்டான பார்பி டால் தான். ஸோ அதனால் இதில் உட்கார வச்சு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்க மூடியை மட்டும் கலட்டிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பார்பி டால் வந்து நிற்க வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பெரிய இதாக அந்த விளிம்பு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பெரிய பார்பி டாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கனால நான் சின்ன பொம்மையை வந்து வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அழகாக நிற்கிது. நமக்கு கீழே இருக்க வாட்டர் பாட்டில் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அதை வந்து செல்லோடேப் யூஸ் பண்ணியோ அல்லது கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணியோ பெயிண்ட் யூஸ் பண்ணியோ ஏதாச்சும் கவர் பண்ணி அதை வந்து வாட்டர் பாட்டில் தெரியாத அளவுக்கு கலர் பண்ணி நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலேருந்து ஸ்டாண்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் கீழே இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த அடிப்பக்கமாக திருப்பி வச்சுட்டு சின்னதாக ரெண்டு ஓட்டை போட்டுக்கணும். அதாவது பார்பிடாலோட கால் வந்து அது வழியாக போகணும், அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து ஓட்டை போட்டுக்கணும். கம்பியை சூடு பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் ரெண்டு இது போட்டுட்டேன். இதுக்குள்ளே வந்து அந்த சின்ன பார்பிடாலை வந்து நான் நிற்க வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பெரிய பார்பிடாலை நிற்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி திக்கான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். காலுக்கு அந்த ஓட்டை போடுறோம்ல அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஓட்டை போட்டுக்கணும். ஸோ இதை கூட வந்து நம்ம பார்பி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கீழே இருக்க வாட்டர் பாட்டில் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம், அல்லது கிளிட்டர் பேப்பர் கலர் பேப்பர் ஏதாச்சும் யூஸ் பண்ணி இது வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம பெரிய சைஸில் இருக்க பார்பி டால்க்கு யூஸ் பண்ணுறோம், ஃபுல் கெவுனாக இருக்கிற பார்பி டால்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கதே தெரியாது. ஏன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து அந்த கெவுனுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் அந்த வாட்டர் பாட்டில் வந்து தெரியாது. ஸோ பெரிய சைஸ் பார்பி டாலுக்கெலாம் இந்த ஸ்டாண்ட் வந்து தெரியாமலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணோம்ல, ஐஸ்கிரீம் கப்பில் வந்து ஸ்கெட்ச் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது மேலே வந்து ஒரே ஒரு பைப் கிளீனர் வச்சு ஒரு மெத்தடில் ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ரெண்டு பைப் கிளீனர் வச்சுருக்கேன். ஒரு பைப் கிளீனரை இந்த மாதிரி மடக்கி ஒரு சைடு வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அது மேலே இன்னொரு பைப் கிளீனரையும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு இது வந்து இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டு இதை வந்து நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கட்டு கம்பியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த ஹெட்செட்டில் பேக்கிங் பண்ணியிருப்பாங்களா அந்த வயரை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பொம்மையை நிற்க வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டு இது ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து முன்னாடி கூட கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் அந்த ரெண்டு காலையும் பொம்மை இருக்கிற மாதிரி வச்சிடலாம். இதுலேயுமே நம்ம கீழே வந்து பேஸுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய பொம்மைக்கு, அதாவது கொஞ்சம் வெயிட்டான பொம்மைக்கு கூட இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலியாக போன ஃபெவிகால் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த ஃபெவிகால் பாட்டிலில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோ அல்லது மணலோ ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் உள்ளே வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் கெவுனாக போடல பார்பிடால், அப்போ வந்து இதை அந்த கெவுனுக்கு பின்னாடி வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி அது பின்னாடி சாய்ச்சி வச்சு நிற்க வச்சோம் அப்படின்னா இதையுமே ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து அந்த ஃபெவிகால் பாட்டில் இருக்கிறனால வெளியில் வந்து தெரியாது. ஸோ பார்பிடால் மட்டும் நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன ஹைட்டில் பார்பி டால் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெவிகால் பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கூட நம்ம வந்து பார்பி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம நிறைய மெத்தட்ஸில் ஈஸியாக பார்பி டால் ஸ்டாண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா பார்பி டால் ஸ்டாண்ட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டால் ஸ்டாண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.